எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வெளியே. ஸோ எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் கிளம்பியிருக்கேன். மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு காட்டின நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டல. ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். நம்ம மாடு கிடையாது, பட் இங்கே வரும்ல மேயருக்கு வரும்ல அந்த மாடுகளை வந்து தண்ணி குடிச்சு போவோம். ஏன்னா மே மாதம் அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வெளியே தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி வந்து இது யுகாதி, ஸோ அதனால் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். அத்தா தண்ணி வரல. இங்கே மாத்தி விடுங்க. நாங்கள் வந்துட்டு ஊருக்கு கோயிலுக்கு போகிறதுனால சரி மாட்டுக்கு வந்து மாடு வந்து இங்கே பார்க்கும் அப்படிங்கிறனால ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு போயிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக குடிச்சிக்கும் அப்படிங்கிறனால தண்ணி விட்டுட்டு போகிறோம். ஸோ ஆல்ரெடி 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இது வாங்கிட்டு நான் அந்த சைடு வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு காட்டவே இல்லை. ஸோ இப்போ தான் தூக்கி நம்ம வீட்டு பக்கத்துலேயே போட்டாச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் இது பண்ணி விடு அவனை. அண்ணன் மேல கால் போட்டுக்கு தங்க. கோவிலில் வந்து முக்கியமான ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவிலில் வந்து பிரதோஷம் கிடையாது, இந்த கோவிலில் நந்தி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாராதனை வந்து சுவாமிக்கு மட்டும்தான், நம்ம பக்தர்கள்கிட்ட வந்து எல்லா கோவிலையும் நம்மளுக்கு தொட்டு கும்பிட்ற கொண்டு வருவாங்க. அது இங்கே வந்து நம்மளுக்கு வெளியே கொண்டு வர மாட்டாங்க, ஒன்லி சுவாமிக்கு மட்டும் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு வந்துருவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கொடிமரம் இந்த கோவிலில் கிடையாது, எல்லா கோவில்களையுமே நீங்கள் கொடிமரம் பார்க்கலாம், இந்த கோவிலில் கொடிமரம் கிடையாது. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலையும் பச்சரிசி தான் வந்து பச்சரிசி சாதம் தான் வந்துட்டு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க, பட் இந்த கோவில் வந்து புழுங்கலரிசி சாதம் தான் நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாவக்காய் முளைக்கீரை இதுதான் வந்து அது ஆவி பறக்க வந்து படையல் பண்ணுறாங்க. அதனால தான் ஆவி பறக்க வந்து நம்மளுக்கு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுனால தான் இங்கே வந்து ஆவுடையார் கோவில் அப்படின்னே பெயர் வந்துச்சான். வந்துட்டு ஆவுடையார் கோவிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து வந்து மீமீசலுக்கு வந்து போய் தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்புணவாசல் கோவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. அப்போ வந்து நம்ம ECR ரோட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து நம்ம ECR ரோடு. நாங்கள் வந்து அப்படியே ஹோட்டலை தேடிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே எல்லாமே நான் வெஜிடேரியன் ஹோட்டலாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது வெஜிடேரியன் ஹோட்டலாக இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு போயிருக்கோம். ஏன்னா கோவிலுக்கு போகிறதுனால நிறைய பக்கம் எனக்கு திருச்சியிலேருந்து அவுட்டர் வந்துட்டாலே நிறைய இடங்களில் வந்து இந்த சாப்பாட்டுக்கு தான் பெரிய பிரச்சனை. அன்றைக்கி போன தடவை கும்பகோணம் போயிருந்தோம், கும்பகோணத்துலேயே எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப அலைன்னு அலைஞ்சிட்டோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் அலைஞ்சிட்ருக்கோம். இங்கே சாப்பாடு வந்து ரெண்டாயிடுச்சு, இன்னும் வந்து சாப்பாட்டு கிடையாது தெரியாது. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இறால் பண்ணைகள் இருக்குது, ப்ரான் அது இருக்குல்ல, அந்த இறால் பண்ணைகள் வந்து அந்த சைடெல்லாம் இருக்குது. வந்து இங்கே கொஞ்சம் ஒரு 130 கிலோமீட்டர் ராமநாதபுரம். ஸோ இங்கே வந்தப்பவே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாமே டிஃப்ரெண்ட், நம்ம அங்கே இருக்கிறதுக்கு அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகுது, ரொம்ப தூரம் வந்திருக்கிற மாதிரி. அதுதான் கோவிலுக்கெல்லாம் டைமிங்கில் போய் ரீச் ஆகிக்கலாம். போய் தனுஷ்கோடி அதெல்லாம் வந்துட்டு நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் தான், நம்ம அது வந்து எது எனி டைம் போய் ஏதோ ஒரு டைம் போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிக்கலாம். கார்ல வர்றீங்க அப்படின்னு சொன்னா பெட்ரோல் பங்க் கிடைக்கிற இடங்களை வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணீங்க. ஏன்னா அப்படியே ரொம்ப தூரத்துக்கு ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்குது. நம்ம அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் லாங் லாங் தான் வந்துட்டு ஒரு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அதனால எந்த நேரம் பெட்ரோல் பங்க் இருக்கோ அங்கே வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிங்க, பெட்ரோலோ டீசலாக வந்து ஃபில் பண்ணிங்க. இல்லை வந்து நம்மளுக்கு இந்த ஏரியா தெரியாதனால எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு தெரியலையே எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த நம்ம தெரியாத ஏரியாவுக்கு வந்துட்டாலே மோஸ்ட்லி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நாங்களுமே எப்போவுமே ஃபில் பண்ணிடுவோம், பட் இந்த தடவை சரி இப்படி போகிற வழியில் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஸோ பார்த்து பெட்ரோல் பங்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாத்துக்குமே அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். இதாகவும் பார்த்தீங்கன்னா அலையாத்தி காடுகள் வந்துட்டே இருக்குது அப்படியே அங்கங்கே அந்த நல்ல ஒரு கிரீனிஸ். இதெல்லாம் வந்துட்டு இது நம்ம வேலிச்செடி. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய அலையாத்தி மரங்கள் இருக்குது. நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைகள் இருக்கிற மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறால் பண்ணைகள் இருக்குது நிறையா. ஏன்னா அங்கே உடுமலை, தாராபுரம், கோயம்புத்தூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைகளாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்க்குற திருமரமூலையெல்லாம் வந்துட்டு இறால் பண்ணைகளாக இருக்கும்.
இப்போ நாங்கள் தொண்டி வந்துட்டோம். தொண்டியில் பார்த்துட்டிங்கன்னா மூணே மூணு சைவ ஹோட்டல் தான் இருக்குது. ஏன்னா நம்ம கோவிலுக்கு போகிறனால தான், மற்றபடி வந்து இவ்வளோ சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்துட்டு இங்கே வசந்தம் சைவம் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நிறந்தம் போகணும், இறங்கு. ஸோ இங்கே ரெண்டு மூணு ஹோட்டல் மணி வந்து ரெண்டே கால் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால எல்லாமே முடிஞ்சிச்சு. லெமன் சாதம் அந்த மாதிரி சாதமெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல் மீல்ஸ் மாதிரி வேணும் அப்படிங்கிறனால இப்போ அந்த ஹோட்டலில் கேட்டிருக்கோம். இப்போ உட்காருங்கன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன மெஸ் அப்படிங்கிறனால ஒரு பத்து பேர் தான் உட்கார முடியுது. அதனால வந்துட்டு அங்கே இடம் இல்லை. போய் பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வேளை இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் இப்படி கஷ்டப்பட்டுருக்கணும். அதில் அதுக்காக வேண்டிதான். ஸோ வாங்க, அப்படியே போயிடலாம். நாங்கள் வந்துட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம். தொண்டியில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வசந்த பவன் சொல்லிட்டு வசந்தது சைவ ஹோட்டல்னு இருக்குது. டேஸ்ட் நல்லா நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது. ஹோட்டல் சாப்பாடு விட நம்ம வீட்டில் சாப்பிடுவோம்ல, அது மாதிரியே இருந்துச்சு. சாம்பார் ரசம், ஒரு காரக்குழம்பு, ரெண்டு பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர், எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற மோரும் கூட ஒரு ஒரு கடையில் வந்துட்டு நல்லா இருக்காது. பட் இங்கே வந்து மோருமே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வழியாக வர்றீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நீங்கள் ரொம்ப எங்களை மாதிரியே தடுமாறுறீங்கன்னா தொண்டியில் இருக்கிற இந்த வழியாக போனீங்கன்னா தொண்டியில் இருக்கிற அந்த ஹோட்டல் வந்து நல்லா இருந்துச்சு. வேணா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சைவ ஹோட்டல். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த அதுலேருந்து உள்ளே வந்த இடந்தே வந்துடலாம். அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபிஷர்மேன் ஏரியா அந்த இது வரும் போல். ஸோ எல்லாம் நிற்குது. இங்கே ஹார்பர் வந்து இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர்லேன்னு சொன்னாங்க. இதுதான் ஹார்பரா? ஹார்பர் 3 கிலோமீட்டர். இதை பார்த்துட்டு அப்படியே போவோன்ட்டு சரி அந்த ஹார்பர் போலான்னு பார்த்தோம். பட் இங்கேருந்து பார்த்தாலே வந்துட்டு கப்பல் இருக்குதா இல்லையான்னு தெரியுமா. ஸோ இங்கேருந்து பார்த்து தெரியல, ஒரு வேளை கப்பல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செல்கிற மட்டும் இப்படி பசங்களை கொண்டே காட்டிட்டு வரலாம் வாயில். அங்கிருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரியூர் சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அக்கா வந்து அங்கே பார்த்தாகணும், நான் போய் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறனால அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த ஓரியூர் சர்ச் இருக்குது. ரொம்ப இப்போ நம்ம எப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அவங்க இதில் வந்துட்டு இங்கே வந்து நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அக்கா வந்து அக்காவும் வந்து நான் இது இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ஏன்னா நாங்கள் எங்களோட சொந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மாதா கோவில் இருக்குது. ஸோ அங்கே எல்லாருமே போய் மாதா வந்து இது பண்ணுவாங்க. தேர் அன்னைக்கு எல்லா நாளுமே போய் என்ன பண்ணுவாங்க, தரிசனம் சாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அதே அங்கே இருக்கிற மாதா மாதிரியே இங்கே வந்து ஓரியூர் சர்ச் வந்து இங்கே என்னமோ என்னக்காசு என்னது அருளானந்தர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவராக நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அருளானந்தரோட அருங்காட்சியகம் இங்க இருக்கு. உள்ள என்ன வச்சிருக்காங்க தெரியல, உள்ள வந்து பூட்டி இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்படியே வெளியே நின்று பார்த்துட்டு அக்கா போய் உள்ள போய் கும்பிட்டுட்டு வருவாங்க. ஏன்னா அக்காங்கெல்லாம் வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சனால அந்த எல்லாமே அந்த இது தெரியும். எனக்கு வந்து இன்னும் கரெக்டாக அங்க போய் இது பண்ண தெரியும், கரெக்டாக ஜெபம் பண்ணுவாங்களா அதெல்லாம் கரெக்டாக வரவே மாட்டேங்குது. பெராக் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு இப்போ அக்கா போய் பண்ணிட்டு வருவாங்க. வந்து அருளானந்தரா, இவர் தான் வந்து அருளானந்தர். இவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு இங்கேயே இருந்து இப்படியே வந்து இங்கே சேவை செஞ்சு அப்படியே தானவரா. ஸோ இங்கே வந்து அவங்க கும்பிட்டுட்டு போனாங்கன்னா நினச்சது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காங்க. திருநீர் குங்குமம்
முகத்தோடு உள்ள வந்தோடனே எல்லாம் நம்மள ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறேன், என்னடா இப்படி உள்ள வந்துருக்குறாங்க அப்படின்ட்டு. அதனால் போய் நானும் எப்போ போல நம்ம சாமியை எடுத்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம்.